இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசு பெண் ஊழியர்களின் மகப்பேறு கால விடுப்பு 12 மாதங்களாக உயர்வு என நிதியமைச்சர் அறிவிப்பு விடுத்துள்ளார். காபுலுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்கும் காந்தக்காரை கைப்பற்றிவிட்டதாக தலிபான்கள் அறிவித்துள்ளனர். நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைபாடு உள்ள மக்களுக்கு 3வது டோஸ் கொரோனா தடுப்பூசி அமெரிக்கா அவசர கால பயன்பாட்டு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது பெட்ரோல் வரி குறைப்பு. மதுரை ஆதீனம் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஆதீனத்தில் ஆவணங்கள் நகைகள் இருக்கும் ரகசிய அறைக்கு சீல் வைப்பு. நுழைவு வரி வழக்குகளை கண்டறிய வணிக வரித்துறை உதவி ஆணையர்களை உள்ளடக்கிய வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டுள்ளது என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக ஆகஸ்ட் 15 சேலம் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெறாது என மாவட்ட ஆட்சியர் சே கார்மேகம் அறிவிப்பு. நாட்டின் ஒட்டுமொத்த தினசரி பாதிப்பில் கேரளாவில் 54% கொரோனா பதிவு, ஒன்றிய சுகாதார அமைச்சகம் தகவல். குடும்ப தலைவிகளுக்கு ₹1000 வழங்கும் திட்டத்திற்கு குடும்ப தலைவர் பெயரை மாற்ற தேவையில்லை என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தனது பட்ஜெட் உரையில் தெரிவித்துள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹16 அதிகரித்து 35,176 விற்பனை. மகளிர் சுய உதவிகளுக்கு வழங்கப்பட்ட ₹2,756 கடன் தள்ளுபடி செய்யப்படும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் நிதிநிலை தவறுகளை வெள்ளை அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது என நிதியமைச்சர் உரை நிகழ்த்தியுள்ளார். பிரதமரின் தொழிலாளர் விருதுகள் அறிவிப்பு, அதில் தமிழகத்தின் திருச்சி பெல் நிறுவனத்தில் பணிபுரியும் 6 பேருக்கு விருது. ஒரே நாளில் ஒருவர் பெயரில் 29 பத்திரங்கள் பதிவு, அது எஸ்பி வேலுமணி உறவினரா என விசாரணை. சொகுசு வசதி பெற சசிகலா ₹2 கோடி லஞ்சம் கொடுத்த வழக்கு கர்நாடகா சிறைத்துறை எஸ்பி வீட்டில் ஊழல் தடுப்பு படை அதிரடி சோதனை. நிதி சுமையில் இருந்தாலும் பஸ் கட்டணங்களை உயர்த்தும் எண்ணம் தற்போது இல்லை என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறினார். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை நகை அடமானம் வைத்தவர்களின் விவரங்களை கோரியது கூட்டுறவுத்துறை. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் விடுதலை செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி நளினி வழக்கு. 75வது சுதந்திர தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளதை அடுத்து பாம்பன் ரயில் பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய 3 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறைந்த விலையில் ஹெலிகாப்டரை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட இளைஞர் சோதனை ஓட்டத்தின் போது ரெக்கை உடைந்து விபத்தாகி உயிரிழந்தார்.